ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குயிக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பாம்பே சட்னின்னு கூட சொல்லுவாங்க. இது தோசை சப்பாத்திக்கெலாம் அடிச்சிக்கவே முடியாது, செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், ஒரு பச்சை மிளகா அண்டு 3 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வச்சுருக்க கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம் இதை மூணையும் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்குறக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது பேசிக்காக நம்ம எல்லா சட்னிக்கும் செய்கிறது, ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி வந்து மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு பக்கம் வணங்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி அண்டு 1 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, இந்த சோம்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 டேபிள்ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸே, நல்லா டேஸ்ட் கொடுக்கறது. அவ்வளோதான், நான் கொஞ்சம் கையிலே எடுத்து போட்டிருப்பேன் என்ன எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸி. நம்ம சில நேரம் குழம்பிட்டு இருப்போம், என்னடா செய்கிறது அப்படின்ட்டு, அந்த நேரத்தில் இதை யூஸ் பண்ணுங்கள். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அண்டு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதிகமாகவோ குறைச்சிக்கோங்க. இதை நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வணக்கிட்டு, நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதிலே ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து சப்பாத்திக்கும் போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கி விடுங்க. 4 to 5 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா அவ்வளோதான். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து கொதிச்சதுக்கப்புறம் போட்டுருங்க. இது நல்ல அரோமா கொடுக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து பாம்பே சட்னி ஆர் குருமா எவ்ரி திங் குயிக் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழம்புன்னு சொல்லலாம், குருமான்னு சொல்லிக்கிங்க, நம்மளோட இஷ்டம்தான். பட் ஃபைனல் ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்.